அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் ஃபியூச்சர்னா என்ன, ஆப்ஷன்னா என்ன, நம்ம ஃபியூச்சரில் எப்படி ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும், ஃபுல்லாகவே நம்ம வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டுமே கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சரி, இப்போ ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ட்ராக்ட் பேஸில் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படின்னா கான்ட்ராக்ட் அப்படின்னா மந்த் எண்டில் எவ்ரி லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதே டயத்தில் ஆப்ஷனோட ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து தேர்ஸ்டே வந்து க்ளோஸ் ஆகும். சரிங்களா? இது மாதிரி ரெண்டு வகையான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் ஒன்று, வீக்லி கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குது. சரிங்களா? அது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் இந்த ஆப்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகை இருக்குது, புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து 22,500 இருக்குது. இது ஒருவேளை நம்ம இறங்கும், மார்க்கெட் வந்து 22,000 21,000 வரைக்கும் வரும் அப்படின்ட்டு நம்ம ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம். அப்படி வரும்னு நினச்சி நம்ம பை பண்ணுறது தான் புட் ஆப்ஷன். ஒருவேளை இப்போ 22,500 இருந்து 23,500 வரைக்கும் போகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரீமியம் இருக்குது, அது வந்து கால் ஆப்ஷன். சரிங்களா? அப்போ நம்ம ஏறும்னு சொல்லிட்டு நம்ம பை பண்ணுறது. அப்போ ரெண்டு விதமாக ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம ட்ரேட் பண்ணுறது. சரிங்களா? இந்த ஃபியூச்சருக்கும் ஆப்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சரை நம்ம பை பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 50,000-70,000 எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி இந்த ஆப்ஷனை நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 2,000 இருந்தாலும் பண்ணலாம், 1,000 ருபீஸ் இருந்தாலும் பண்ணலாம். சரிங்களா? இது என்னென்ன லெவலில் எப்படி வந்து ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுறது மொத்தம் மூணே மூணு இண்டிகேட்டர்ஸ், ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்டு. இண்டிகேட்டரில் நிறைய வகை இருக்குது, MACD, ஹைகனாஸ் நிறைய இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்ததுமே ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு மூணே மூணு இண்டிகேட்டர் நம்ம வடிவமைச்சிருக்கோம். அதுதான் நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 15 மினிட்ஸு. ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் நம்ம 3 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இண்டிகேட்டர் ஆட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பிளாங்காக நம்ம பார்க்குறப்ப எந்த இடத்துல சார் பை பண்ணுறது, எப்போ எக்ஸிட் ஆகுங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அதே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு மொத்தம் ரெண்டு இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம், ADX, அதுக்கடுத்து சூப்பர் ட்ரெண்ட். இந்த ADX பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் டைரெக்ஷனல் மூமெண்ட், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை இல்லைனா ஒரு ஸ்ட்ராங்கான செல் இடத்த குறிக்கிறது தான் இந்த ADX. இந்த சூப்பர் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி வித் எக்ஸிட், எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த சூப்பர் ட்ரெண்ட். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, ADX செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும் 3 மினிட்ஸில். அதே டயத்தில் ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் உங்களுக்கு ஸ்டில் ஒரு இண்டிகேட்டர் மட்டும் நம்மளுக்கு செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது, பியூர் பாயிண்ட். மற்ற ரெண்டு இண்டிகேட்டரு செல்லுக்கும் சப்போர்ட் பண்ணல, பைக்கும் சப்போர்ட் பண்ணல, சூப்பர் ட்ரெண்டு மட்டும் பைக்கு சப்போர்ட் பண்ணுது. தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட், அதாவது 22,000 கீழே போகவே இல்லை. சரிங்களா? இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு மைனஸில் இருக்கிறனால நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து டவுன்ன்றதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு 2-3 டேஸ் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணால் அதுக்கப்புறம் எப்படி ட்ரேடிங் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் பியூர் பாயிண்ட்ஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம பை எடுக்கலாமா செல் எடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ 3 மினிட்ஸில் நம்ம வச்சுக்கிறோம் டைம் ஃப்ரேம். இப்போ நம்மளுக்கு ஒரு செல் சான்ஸு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு செல் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து லாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25, 100 பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா 2,500 ரூபா. நார்மலாகவே 400-500 பாயிண்ட் இறங்கும், ஒரு 10,000 வரைக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதே டயத்தில் ஸ்டாப் லாஸ் வந்து பாருங்கள், 22,600, 100-100 பாயிண்ட்டு. ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2,500, லாஸ் ஆச்சுன்னா 2,500. ப்ராஃபிட்டை வந்து வெயிட் பண்ணி புக் பண்ணணும், இதுதான் நம்மளோட கண்டிஷனு. அதே டயத்தில் நம்மளுக்கு டெய்லியில் வந்து கன்ஃபார்ம் ஆகலை, அதனால் மினிமம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகணும். இப்போ வெயிட் பண்ணுறோம், ஒரு சின்ன ஒரு ட்ரேடிங் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த இடத்துல நம்ம ஒரு வேலை செல் பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இருக்கிறாகுதா இல்லை வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறோமா அப்படிங்கிறத ஈவினிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபியூச்சர், அதாவது இது இன்ட்ராடேவும் பண்ணலாம், டெலிவரியாகவும் பண்ணலாம். டெலிவரியாக எடுத்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் வந்து அதிகமாக தேவைப்படும்.
ஒன்லி இன்ட்ராடே அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி வாங்குகிறோம், இன்றைக்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறது இன்ட்ராடே, சரிங்களா? சரி, இப்போதைக்கு 3 மினிட்ஸில் நம்மளுக்கு செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது எந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதுங்கிறத மற்ற மூவியில் பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்குறோம். ஆப்ஷனில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ 22,500லேருந்து நம்ம 23,500 வரைக்கும் போகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம கால் ஆப்ஷன் நம்ம பை பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஆப்ஷனில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வீக்லி வீக்லி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி, சரிங்களா? இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி, அதுக்கடுத்து 24, அடுத்த மாதம் கான்ட்ராக்ட், இந்த மாதிரி எல்லா கான்ட்ராக்ட்டுமே ஓப்பனாக இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து 17th நம்ம க்ளோஸ் பண்ணணும், சரிங்களா? நம்ம வாங்கி வந்து விற்றாலும் சரி விற்கலைனாலும் எக்ஸ்சேஞ்சில் க்ளோஸ் ஆகிரும். அதே டயத்தில் இதில் வந்து நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது, சரிங்களா? டைம் கண்டிஷன் அப்படின்ட்டு 0 வர்றதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால் அன்னன்னைக்கு இன்ட்ராடேவில் பொசிஷன் ஒன்று கவர் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா நம்ம மினிமம் ரிஸ்க்காக எடுக்கணும். 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணுறோம், ப்ராஃபிட் வந்தால் 100 ரூபாய் 200 ரூபா வரைக்கும் போகும். லாஸ் ஆச்சுன்னா அந்த 1 ரூபா தான் லாஸ் ஆகும், சரிங்களா? சரி, அது என்னன்றதை டெக்னிக்கலை பொறுத்து தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். எல்லா வாரத்திலும் நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்காது, சரிங்களா? இப்போ 22,500 நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுன்றதை நம்ம வந்து டெய்லியில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதாவது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொல்கிறோம். இப்போ 23,500 பார்த்தீங்க அப்படின்னா ஹை எவ்வளவு? இன்றைக்கி 50 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு ஹை வந்து 73, சரிங்களா? இதை வந்து ஒரு டெய்லிலேயோ ஒரு 1 ஹவர்லேயோ வச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எங்கேருந்து வந்திருக்கு, 1,000 ருபீஸ்லேருந்து ஃபுல்லாகவே டவுன் ஆகிருக்கு. 1,000 ருபீஸ்லேருந்து 50 ரூபாய்க்கு வந்துடுச்சு. இதைத்தான் நம்ம சொல்கிறது. இது வந்து டைம் ஆக ஆக இந்த 50 ருபீஸுங்கிறது இன்னுமே வந்து 0 ஆகிறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன் 0 ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கால் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு 22,500 இருந்து ரெக்கவரே ஆகலை சார் அப்படின்னா 0 ஆயிரும். சப்போஸ் ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா இந்த 50 ரூபாயில் இருக்கிறது 500 ரூபாயும் மாறலாம், 1,000 ரூபாயும் மாறலாம், சரிங்களா? அது என்னன்றது நம்ம டெக்னிக்கலாக சார்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும். இன்னும் சார்ட் வந்து ஒரு பைக்கும் சப்போர்ட் பண்ணல, செல்லுக்கும் சப்போர்ட் பண்ணல. அதே டயத்தில் 22,500 ட்ரேட் ஆகிறப்ப 21,500 புட் ஆப்ஷன் அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ 21,500, சரிங்களா? இப்போ வந்து பார்க்குறோம் 21,500 எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா 30 ரூபாயில் ட்ரேட் ஆகுது, சரிங்களா? இதோட ப்ரீமியம் 30 ரூபா. இதோட ஹை டெய்லியில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் மூமெண்ட் காமிக்கல. இப்போ 1 ஹவர்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக மூமெண்ட் இல்லை, சரிங்களா? அப்போ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா வரைக்கும் போயிருக்கு, மீண்டும் இப்போதைக்கு டவுனில் இருக்குது. காரணம் என்னென்னா மார்க்கெட் வந்து மேலேயும் ஏறல கீழேயும் இறங்கலை. அப்போ வெயிட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் வாங்கலாமா கால் ஆப்ஷன் வாங்கலாமா அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம வந்து டெக்னிக்கலாக சார்ட் தேவைப்படுது. இப்போ சார்ட்டை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து டெய்லியில் செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 டேஸேவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டவுனாக தான் இருக்குது. இன்றைக்கி மட்டும்தான் க்ரீன் கேண்டில். இந்த க்ரீன் இன்றைக்கி இப்படியே நின்றுச்சு க்ளோஸ் ஆச்சுன்னா நாளையிலேருந்து ஃபுல்லாகவே ஒரு பை சான்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? நாளைக்கு உடனே சார் கால் ஆப்ஷன் வாங்கலாமான்னு அப்படியும் வாங்கிட முடியாது. எவ்ரி வென்னஸ்டே தேர்ஸ்டே மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். காரணம் என்னென்னா ரிஸ்க்கு வந்து ஒன்லி அதிகபட்சமாக 2,000 இல்லைனா 3,000 ரிஸ்க் வைக்கணும். லாஸ் ஆச்சுன்னா 3,000 லாஸ் ஆகிரும். ப்ராஃபிட் வந்தால் 30,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு லிமிட்டே கிடையாது. 1 லேக் வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், சரிங்களா? அந்த 3,000 லாஸ்ன்றதை நம்ம மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ரிஸ்க் என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் ஒரு ப்ராடக்டில் போய் என்ட்ரி எடுக்கக்கூடாது. சார் இது வந்து ஷேர் மாதிரி கிடையாது சார், வாங்குகிறோம் மேலே ஏறுச்சுனா விற்கிறோம், இல்லைன்னா அப்படியே இருக்கலாம், எப்போ வேணாலும் விற்றுக்கலாம் அப்படின்றது கிடையாது. அந்த வீக்லி தேர்ஸ்டே வந்து 3.5 அப்படின்னா 0 ஆகி போயிடும். சப்போஸ் நம்ம சொன்ன கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா இந்த 30 ரூபாயில் வாங்குறது 300 ரூபாயும் மாறலாம், 3,000 ரூபாயும் மாறலாம், சரிங்களா? அப்போ நம்ம வந்து மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? மீண்டும் சொல்கிறது, டைம் கண்டிஷன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு ப்ரீமியம் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஒருவேளை நம்ம சொல்கிற கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக ஃபில் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரானரி ப்ராஃபிட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கான்செப்ட் பிரகாரம் 23,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 27,000 வரைக்கும் போகுன்றதை நம்ம சொல்கிறோம். இப்போ போகும்னு சொன்னால் உடனே போயிடாது, சரிங்களா? அப்போ இந்த வாரம் வரைக்கும் ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டில் இருக்கும், அடுத்த வாரம் டவுனில் இருக்கும், அடுத்த வாரம் ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் இருக்கும். மாறி மாறி தான் சேஞ்சஸ் ஆகும். இப்போ டெய்லியில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எவ்ரி 3 மினிட்ஸை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ 3 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது பாருங்கள், 22,400 ஒரு பை சான்ஸ் கிடச்சிருக்கு.
22700 வரைக்கும் போயிருக்கு சரிங்களா அதனாலதான் லாஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம பார்த்தது 10 ரூபாய்க்கு வாங்கி 60 ரூபாய் வரைக்கும் புக் பண்ணலாம் இப்போ அதுக்கப்புறம் ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது இப்போ அதுக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம அப்போ அதை பார்த்த மாதிரி தான் ADX சூப்பர் டிரெண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது செல்லுக்கு பட் டெய்லியில் சப்போர்ட் பண்ணாதனால நம்ம வந்து மினிமம் ப்ராஃபிட் ஒரு 100 பாயிண்ட் வந்ததுன்னா எக்ஸிட் ஆயிடலாம் இல்லை சார் ஆப்ஷன் இப்போ பண்ணாமல்னா இப்போதைக்கு பண்ணக்கூடாது ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால தான் இப்போ நம்ம பார்த்துருக்கிற ப்ரீமியம் வந்து 30 ரூபா 50 ரூபாயில் இருக்குது அதே வந்து ஒரு புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ரூபாயோ 5 ரூபாய்க்கே வந்துடும் சரிங்களா அப்போ நம்ம சார்ட் வந்து டெக்னிக்கலாக நம்ம பார்த்துக்கணும் ப்ளஸ் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு ரெக்கவர் ஆகுது சார் அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ சில நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணுங்கிறது நமக்கு தெரியறது கிடையாது அதே இடத்துல நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல் சான்ஸ் அப்படின்னாலும் சரி பை சான்ஸ்னாலும் நம்ம வந்து இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி பண்ணணும் 5 மினிட்ஸை இல்லைனா 3 மினிட்ஸை சூப்பர் டென்டாக ஸ்டாப் லாஸாக வைக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல செல்லு கிடச்சிருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம் கரெக்டாக வந்து அந்த கோடு வந்து கரெக்டாக அந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக டவுன் ஆகிருக்கு இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்றது நம்மளோட வந்து நம்மளாம் அசியூம் பண்ணக்கூடாது 2000 ரிஸ்க் இருந்தாலுமே இந்த 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு சாரி 3 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மார்ச்சினால தான் வெளியில் வரணும் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அதாவது ஒரு ஃப்ளெக்ஷுவேஷனாக ட்ரேட் பண்ணுறதுக்கு விடணும் ப்ரைஸ் நம்ம என்ன பண்ணுறோம் கரெக்டாக நியரஸ்ட்டாக அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கிட்டு ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் இறங்குச்சான்னு நம்ம சொல்கிறோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு 10-20 பாயிண்ட் மேலே வைக்கிறனால தப்பு இல்லை இது எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரிகர் ஆகிட்டு கீழே இருக்காது சில நேரத்தில் ட்ரிகர் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகும் அது வந்து ஒரு பாசிபிலிட்டி தான் சரிங்களா அதே டயத்தில் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணலாம் அதனால ட்ரிகர் ஆகிட்டு போகுதுன்னு நினச்சி நம்ம விட்டோம்னா அன்றைக்கி மிகப்பெரிய லாஸ் ஆகிடும் சரிங்களா அப்போ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவு செய்து பண்ணிட வேணாம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வெட்னஸ்டே தேர்ஸ்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பொறுமையாக இருங்க மார்க்கெட்டில் மிகப்பெரிய சான்சஸ் இருக்கும் சரிங்களா அதுக்கான வாய்ப்புகளுக்காக நம்ம காத்திருக்கணும் டெய்லியும் நம்ம பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாது சரிங்களா இன்றைக்கி மார்னிங் சொல்லியிருந்தோம் கூடாயில் நேச்சுரல் கேஸ் எல்லாமே இன்னும் வாய்ப்புகளே கிடைக்கல கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும் நம்ம எதாவது பண்ணி எப்படியாவது ஏர்ன் பண்ணிப்பலாம் மார்க்கெட்டில் என்ட்ரானோம்னா மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் அமையும் சரிங்களா அப்போது ஆப்ஷன்னா என்ன கால் ஆப்ஷன்னா என்ன புட் ஆப்ஷன்னா என்ன ஃபியூச்சர்னா என்னன்றதை நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீமியம் எவ்வளோ வந்து எப்படி வந்து ஜீரோ ஆகும் எப்படி வந்து அன்லிமிட்டட் டார்கெட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இதிலே கால் ஆப்ஷனில் கால் ரைட்டிங் புட் ரைட்டிங் நிறைய இருக்குது சரிங்களா இருந்தாலுமே அது வந்து ஹை ரிஸ்க்கு இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு கைடன்ஸோடு பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும் சரிங்களா ஓகே நண்பர்களே வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்